ஹலெலூயா ஹலெலூயா அந்த சத்தமா சொல்லு ஹலெலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காலை வேளையிலும் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கிறிஸ்துவின் சிந்தை உண்டா என்கிறது என்று சொல்லி எனக்கு இயேசு ஆண்டவரா உள்ளத்துல ரட்சகரா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இந்த காலை வேளையிலேயே சிந்தை இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டு கலட்டி ஓரமா வச்சுட்டு யாரை நோக்கி பார்க்க போறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், நிறைவாய் நம்மை நடத்துகிற பரிசுத்த தகப்பன் நம் மத்தியிலே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபென நடைவார்கள். எத்தனை பேர் அவருக்காக காத்திருக்கிறார்கள்? தேவன் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களை புது பலத்தினால நிறைப்பார். அந்த விசுவாசம் ஏதோ கட்டாயத்தின் அடிப்படையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதில்லை. ஒரு மாதிரி
கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குறைகளை இம்மையிலே நிறைவாக்குவார், இப்ப நிறைவாக்குவார். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவர் நிறைவாக்குவார். மறுமையில் அல்ல, பரலோகத்துல போய் எல்லாமே செய்வார் கிடையாது, இங்க செய்வார். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல, இருக்கிற தெருவுல, வாசம் செய்யற இடத்துல தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் நான் இருக்கிற இடத்துல என்னை மகிமைப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. இவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு அது தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும். நிச்சயமாக சந்திப்பார். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருக செய்கிற தேவன், நம்ம மத்தியில உலாவுகிற தேவன் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். நம்ம இப்ப பார்க்கறது கிடையாது, நம்மை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுகிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்படி நம்ம விருத்தியாவோம், எப்படி நம்ம உயருவோம், எப்படி நம்ம பெருகுவோம் அப்படின்னு யோசிப்பீங்கன்னு சொன்னா அவருடைய கணக்கே வேற. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் அது மிகப்பெரியதா இருக்கிறது, வானத்தை காட்டில ரொம்ப உயர்ந்ததா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நான் ஒருவேளை தூசியா இருப்பேனோ குப்பையா இருப்பேனோ, எனக்கு இது நடக்குமோ நடக்காதோ குவெஸ்டின்லயே ஆண்டவரை ஆராதிக்காதீங்க. டவுட் எல்லாம் எடுத்து தூரமா வச்சுட்டு என் தேவன் எனக்காக இதை செய்ய போகிறார். துதிக்கிற துதியினுடைய சத்தம் காதுல விழுகணும்னு சொல்லி எரேமியால எழுதப்பட்டிருக்கு. எப்படி கர்த்தரை ஆராதிக்கணுமா? வாய திறந்து சத்தமா நீங்க துதிக்கிற துதி, உங்களுடைய வாயில இருந்து வருகிற அந்த சத்தம் மறுபடியும் உங்க காதலே விழுகணுமா? அது நான் ஆமேன்னு சொன்னா அந்த ஆமேன்ற சவுண்ட் ஏன் காதுல கேட்கணும்? அதனால அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. எரேமியால எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாய திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பழகி கொள்ளுங்கள். சிலர்லாம் அமைதியா ஆராதிப்பாங்க, அமைதியா பக்கத்துல உள்ளவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகன்ற கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராதிப்பாங்க. அப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு ஆராதிப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. நீங்க நற்செய்தி சபைக்கு வருவீங்கன்னு சொன்னா இங்கே கர்த்தரை உயர்த்துகிற தொனி உயர்த்தப்பட்டிருக்கணும். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் அதிகமா இருக்கும். நம்ம கூட்டம் சின்னதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற துதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய வாய்களிலே நிறைந்திருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், அவசியத்துல இருக்கிறோம். ஹாலேலூயா, வி க்ளோரிஃபை யூ ஜீசஸ், வி க்ளோரிஃபை யூ திஸ் மார்னிங். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நல்ல வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாவது மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நம்ம இருக்கிறோம். ரெண்டு மாதம் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறாருங்க. 2024 அற்புதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அற்புதமாய், ஆச்சரியமாய், நினைக்காத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு, உம்முடைய பேர் அன்பு பெரியதா இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிற துதி ஓ என்னுடைய வாயில இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை மேன்மை பாராட்டுகிற அந்த தொனி ஆண்டவரே என்னுடைய காதுகளிலே கேட்கட்டும் கர்த்தாவே. நான் உம்மை உயர்த்துவது என்னுடைய காதுகளிலே கேட்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாரும் அமைதியா கர்த்தருடைய சமூகத்துல நிக்காதீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொன்றா நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையில எதிரிகள் வெட்கப்படுகிற வேலை இது. அந்த சாத்தான் பின்னிட்டு திரும்புகிற வேலை இது. அவனுடைய எல்லா காரியமும் அவமாய் போகுகிற வேலை இது. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி ஃபாதர். ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.
நன்றி 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 நன்
மிகவும் பெரியதா இருக்கிறது. அவருடைய நீடிய பொறுமை அதை காட்டிலும் பெருசா இருக்குது. அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க. எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடக்கும். நான் என்ன விரும்புறேனோ, அந்த வெண்கல கதவு முறியணும்னு நினைக்கிறேனோ, அது என் கண்ணு முன்னாடியே முறியும். நான் பார்ப்பேன் அதை, இந்த ஃபிசிக்கல் ஐஸில் நான் பார்ப்பேன் அதை. இப்போ ஆவிக்குரிய கண்களில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் நடக்கிறத, என் பிஸ்னஸ் எக்ஸலண்ட் ஆகிறத, என்னுடைய குடும்பம் சமாதானத்துக்குள்ளே வரத, என்னுடைய சபை கட்டப்படுகிறத, எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கண்களில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடக்கும். அந்த எதிரிகள் முறிந்து விழுகிறதை என் கண்கள் பார்க்கும். என்னுடைய இந்த ஆவிக்குரிய கண்கள், என்னுடைய இந்த ஃபிசிக்கல் ஐஸ்ல நான் அதை பார்ப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கண்களிலே நான் பார்ப்பேன் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. யெகோவா ஈரே, என்னை நடத்துவதை நான் பார்ப்பேன். என்னை சுமப்பதை நான் பார்ப்பேன். என்னை ஏந்திரதை நான் பார்ப்பேன். என்னோடு நீர் இருப்பதை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Glory, glory, glory. துதி
Thank you.
செய்வேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். என் இயேசு ஜீவிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. நிச்சயமா நீ பரலோகத்துல இருப்ப. உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் தேவன் வாக்கு மாறாதவர். சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன், இம்மையிலும் நிறைவேற்றுகிற தேவன், மறுமையிலும் நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியதாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு காலை பொழுதிலும் அது புதியதாயிருக்கிறது. நாம் நிற்பதும் நீர் மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து, இதில் நெருடல் இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம, கசப்பு இல்லாம, வேதனை இல்லாம, ஒரு துன்பத்தோட துயரத்தோடு ஆராதிக்காம கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிங்க. ஆவியானவருடைய பிரசனம் நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்துட்டோனே வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நெருப்புப்பட்ட அந்த சணல் கயிறு, சிம்சோன் நியாயாதிபதியில் எழுதப்பட்டிருக்கு, அந்த கயிறு அப்படியே தெரிச்சிருச்சான். இட் ப்ரோக் ஆஃப். அப்படியே அது வந்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே சிதறி போயிருச்சான். அப்படி காரியங்களை தேவன் மாற்றுவார், சிதறி போக பண்ணுவார். கண் முன்னே தேவன் விருந்தளிப்பார். நிச்சயமாக தேவன் அதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். அது அப்படியே நெருப்புப்பட்ட காரியத்தை போல அந்த கயிறு சணல், இத்தனைக்கு புது கயிறை கொண்டு வந்து தெளிலால் மறுபடியும் கயிறை வந்து கட்டுறா பாருங்க. ஆனாலும் அதை அப்படியே உலுக்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்தார். அவருடைய பலம் ஆண்டவர் கொடுத்த அந்த விசேஷமான ஆவியில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இந்த வேளையில விடுதலையோடு கூட, சில நேரத்துல சில காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆகாமையே இருக்கிறோம். ஆனா அவருடைய பலனை நீங்க தேடுவீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய புது பலனால என்னை நிரப்புவீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நிச்சயமாக அந்த சத்துரு பார்த்து சிரிக்கும் போது அந்த நகைப்புள்ள தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், க்ளோரி க்ளோரி க்ளோரி. உண்மையா சொல்லி பாட போறோம். என்னுடைய பேச்சில், என்னுடைய உயர்வுல, என்னுடைய தாழ்வுல, எல்லா நேரத்திலையும் என்னுடைய வாய் அல்லேலூயா என்று உம்மை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. Thank you Jesus. Glory. Hallelujah.
ஆராதிப்போம், அதை நினைத்து ஆராதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வர தகப்பனே உம்மை ஆராதிப்பேன். பைத்தியமா இருந்த என்னை தெரிந்தெடுத்தீரே உம்முடைய ராஜ்யத்திற்காக. ஓ, எவ்வளவு பெரிய அன்பு வைத்து நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறதாவே. தேங்க்யூ லார்ட், என்னை நான் தாழ்த்துகிறேன் உம்முடைய சமூகத்துல. அந்த கிருபைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு என்னை தாழ்த்துகிறேன். நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயோ, நான் ரொம்ப திறமையா இருக்கிறதுனாலயோ நீங்க என்னை தெரிந்தெடுக்கல. நான் ஒரு பைத்தியம்னு நினைச்சு நீங்க என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னை வைத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எத்தனா ஒரு யாக்கோபை போல எத்தனா இருந்தேன், ஆனா என்னை இஸ்ரவேலாய் தெரிந்தெடுத்திருக்கிறீரே. ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன் நான் உம்முடைய பங்காய் பங்காளியா, உம்முடைய சொந்தமா, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரால நெக்லெக்ட் பண்ணப்பட்ட சூழ்நிலையில இருந்த போது உம்முடைய கண்களை பார்த்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய பின்னணி வேற, நான் கடந்து வந்த பாதை வேற, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சமுதாயம் எல்லாமே வேற வேற வேற. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது என்னை ஒருமுகமாய் உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிற அந்த தெய்வீக அன்புக்காக இந்த வேளையில நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா நிதானிச்சு பாருங்களேன், எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா யோசிச்சு பாருங்களேன். தேவன் என்னை எப்படியெல்லாம் உயர்த்தி மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பு மிகப்பெரியது. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளும் நெருப்பு பட்டது போல அந்த சணல் கயிறு எப்படி அறுந்து ஒன்றுமில்லாமல் போனதோ, அப்படியாக தேவ பலத்தினால நீங்க நிறைக்கப்படும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் அந்தகாரப்படும். எல்லா சூழ்நிலைகளும் வெட்டு அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா போயிடும். Amen. Hallelujah. Thank you, Lord Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற உணர்வுள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை இந்த இடத்துல வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போதித்து நீ நடத்தும்படியாக இந்த நேரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பைத்தியமா இருக்கிற எங்களுக்கு நீரே எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த வேளையிலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல என் தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக நீர் எங்களுடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக தேவரீரங்களை இந்த வேளையிலே உருவாக்குகிறதற்காக நாங்கள் எங்களை நன்றி செலுத்துகிறோம். மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற அல்பா டிவியில பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.